இன்றைக்கி நம்ம டாப்பி தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7 அதனுடைய அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 ப்ரோமோ வெளியிட்டாச்சு. நம்மளாம் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு கிராண்ட் ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை வரலை அந்த ப்ரோமோ. ஏன் வரலன்ட்டு நேற்று தான் தெரிஞ்சுது. ஏன்னா நேற்று ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்க, அதுதான் ஃபைனல் ப்ரோமோவாக என்னன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ப்ரோமோவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா, அரந்தாங்கி நிஷா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பியூட்டி பார்லரில் போய் உட்காந்துட்டு ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே இன்னொருத்தரும் உட்காந்துருக்காங்க, இன்னொரு லேடியும் உட்காந்துருக்காங்க. அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேஸை. மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸில் தடவிக்கிட்டு கண்ணில் வந்து வெள்ளரிக்காயை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. இவங்களாம் தான் பேசிகிட்ருக்குறாங்க. என்னத்தை பேசுகிறாங்க, ஏதாவது யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றத பேசுகிறாங்களா, இல்லை நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்களான்னு பார்த்தா, இல்லை பிக் பாஸில் என்னென்ன நடக்கும், அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இப்படியே பேசிகிட்ருக்காங்க. இது ஆல்ரெடி எல்லாருக்குமே பிக் பாஸில் என்ன நடக்கும், அவங்க ரூல்ஸ் என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். நம்ம இதை எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்த்தது இன்னும் என்னென்னலாம் ரிவீல் பண்ணாத இருக்கிறாங்களோ அதெல்லாம் எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் அதுக்கு ஏமாற்றமாக இருந்தது அப்படின்றது தான் உண்மை. இது ஒரு ப்ரோமோவாகவே நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருந்தது. சும்மா பக்கத்து வீட்டுக்காரவங்க போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ப்ரோமோ. அதுக்கு கமல்ஹாசன் வந்த ரெண்டு ப்ரோமோவுமே எவ்வளோ தேவலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்ததே ரொம்ப சிம்பிளாக இருந்துருச்சே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறதால, வெளிநாடுகளுக்கு போகிறதால, ஒரே நாளில் கூட அந்த மாதிரி ப்ரோமோ ரெண்டும் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற டவுட்டும் இருக்குது. ஏன்னா ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, அவருடைய மேக்கப்பும் அப்படி தான் இருந்தது. அதனால் அதையே நம்ம என்னடா இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்ட்டு நினச்சோம். பட் நேற்று விட்ட ப்ரோமோவை பார்க்கும்போது அவர் பண்ணதை எவ்வளவோ தேவலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சிம்பிளாக, என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் ப்ரோமோன்னு சொல்லாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வேறு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒரு வீடுனாலே ரொம்ப சண்டை சச்சரவமாக இருக்கும், இதில் ரெண்டு வீடுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பிரியங்கா வேற கேட்குறாங்க. நல்ல நாளே இது ஆல்ரெடி இவர் சொல்லிட்டது தான், நம்ம கமல்ஹாசன் சார் சொல்லிட்டது ரெண்டு வீடு அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டு தான் போனார் அப்படின்ற போது, அதே தான் சொல்கிறீங்களே தவிர யார் யார் கலந்துக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது, வந்துருச்சு 1st வரப்போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் என்னெல்லாம் ரிவீல் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க கதை பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிக் பாஸில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதையே மறுபடியும் சொல்லிட்டு சப்புன்னு இருந்தது நேற்று விட்ட ப்ரோமோ. அதாவது அரைச்சமாவே அரைச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க தோணுது. இது பிக்பாஸ் டீமுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும் நிச்சயமாக. ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர் சீசன்லே, பிக்பாஸ் சீசன் 6 அவங்களுடைய விளையாட்டுகள்லாம் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. இப்போ சொல்கிறாங்க ப்ரோமோவில் அறந்தாங்க நிஷா, இந்த தடவை விளையாட்டுக்கள்லாம் சும்மா பிச்சை உதறப்போகுது, அப்படியே கட்டி இப்படி அங்கடையன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமே நல்லா இல்லை, இப்போ இந்த டைம் என்னத்தை கொண்டுட்டு வர போகிறாங்க, அதில் வந்து அவங்க கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் நமக்கு சொல்ல தோணுது. இன்னும் ஒன்று, இதை தான் ப்ரோமோ அப்படின்ட்டு வெளியில் சொல்லாதீங்கடா, ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி தான் இந்த ப்ரோமோக்களும் இருந்தது. ஒரு கிராண்ட் ப்ரோமோ வெளியாகுது அப்படின்னும் போதே நம்ம அந்த சீசனுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வந்துடும். இப்போ இவங்க விட்டதை பார்த்தா நமக்கு இந்த சீசனே ஒரு மாதிரி மொக்கையாக போக போதோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. பிக் பாஸ் சீசன் 7. நன்றி. ஓ தேங்க் யூ. குக்கும்பர் கண்ணுக்கு தப்பு, கேரட் தான் கண்ணுக்கு. ஒரு வீடுனாலே ஒருவே ஒன்னா இருக்க மாட்டானே, ரெண்டு வீடு வேற. எஸ், பண்ணா இருக்க போகுது. பண்ணா ஒரு வீடுனாலே வச்சு செய்வாங்க, அப்போ ரெண்டு வீடுனா வச்சு வச்சு செய்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சத்தியமா தெரியலையா? நிஜமாவே தெரியலங்க. ஏன்னா என் கண்ணுல குக்கும்பர் வச்சிருக்காங்க. ஓ குக்கும்பர் மன்னிச்சிருதாய்.
உங்களுக்கு பிக் பாஸ் வீடுனா ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் வீடு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அப்படியே அந்த குழாவில தண்ணி வந்தா கூட கோழாடி சண்டைலதான் போய் முடியும். யார் வீட்டுலதான் சண்டை இல்ல? அந்த வீட்டுல நடக்கிற சண்டையில உடையாத மண்டையே இல்ல. பாத்ரூம் எல்லாம் வச்சு வறுத்தெடுப்பாங்க தெரியுமா? பாத்ரூம் இல்லையா, கிச்சன்ல தானே வறுத்தெடுப்பாங்க. அது உங்க வீட்டுல. இங்க பாத்ரூம்லயும் வறுப்பாங்க, பால்கனிலயும் வறுப்பாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுலதான் பால்கனியே இல்லையே. கண்ணெறியுதா? இல்ல, இப்பதான் பிக் பாஸ் வீடுனா என்னன்னு புரியுது. நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. அத விடுங்க, எப்படி இந்த சீசனோட டாஸ்க்லாம் தீயா இருக்கும். ஆக மொத்தம் இந்த சீசன் மாசா இருக்கும். ஆமா, இந்த சீசன்ல சிக்க போற ஆள் யாரா இருக்கும்? அது நானா இருக்கும். எஸ்கேப் விம் லிக்விட் மற்றும் ஜி ஸ்கொயர் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 7 பவர்ட் பை வசந்த் அண்ட் கோ மற்றும் ப்ரூக் பாண்ட் 3 ரோசஸ் அக்டோபர் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு.